சென்னையில் கனமழையால் தேங்கிய மழைநீர் இரவோடு இரவாக வடிந்திருப்பதால் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. நேற்று பெய்த கனமழையால் ராயப்பேட்டை ஜிபி சாலை, திருவிக்க சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் மழைநீர் தேங்கிய இடங்களில் தண்ணீர் வடிந்திருப்பதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள வடிகால் காரணமாக ஆழ்வார்பேட்டை, கே கே நகர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் வெளியேறியிருப்பதாக மாநகராட்சி தனது அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது. நான் இந்த பஸ்லா ரோட்டில் தான் நான் பல வருஷமாக இங்கே குடியிருக்கேன். இங்கே வந்து வருஷம் மழை பெய்யும் போது முட்டி அளவில் இருந்து நல்லா இடுப்பு அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக நிறைய தண்ணி தேங்கி இருக்கும். இந்த வருஷம் மட்டும் தண்ணி இல்லை. எதனாலனா ட்ரைனேஜ் நிறைய நல்லா எல்லாம் ரெடி பண்ணி குறைஞ்சது ஒரு மாதமாகவே நல்லா ரெடி பண்ணி தண்ணி நிற்காமல் இருக்குது. மற்ற சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் நல்லா தண்ணி நின்று இருக்குது. இங்கே குறைஞ்சது வெடிக்காலம் 4 மணிலேருந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. நைட்டெலாம் மழை தான், ஆனால் தண்ணி நிற்கல. சென்னையில் 15 பிரதான சுரங்க பாதைகளிலும் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் வாகன போக்குவரத்து இயல்பு நிலையில் உள்ளது. மேலும் மழைநீர் தேங்கும் இடங்களில் ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேயர் பிரியா தெரிவித்துள்ளார். மழைநீர் தேங்குவதை அகற்ற களத்தில் 20,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்றும், 420 மோட்டார்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.